வெல்கம் டு தி ஷோ இது ஐபிஎல் கார்னிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு நம்மளுடைய வேந்த டிவில பாத்துட்டே இருக்கீங்க இன்னிக்கும் எஸ் அப்கோர்ஸ் நிறைய விஷயங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களோடய சந்திக்க சேஞ்சிங் சொல்லும் போது வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் கேம் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம் ஜெயிச்சு இல்லை நம்ம தோத்து கூட பல பேருக்கு கேம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்

பிளேயர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது फर्स्ट வந்து டியூப்லசி. ம்ம். டியூப்லசி வந்து நல்ல பிளேயர் எப்பவுமே ஆடி கொடுக்கிற ஒரு மனிதன் இல்லையா? சோ வந்து அன்னிக்கு ஒரு ஃபேப்லி இருந்தது இல்லன்னு சொல்ல முடியாது. அதாவது சாம் கிரன் டிசாப்போయిન્ટેडली ம்ம். எல்லா மேட்சும் நம்ம சாம் கிரனை டிпенட் பண்ணி இருக்க கூடாது. அதான் டிபெண்டன்சி இல்லை பட் இந்த ஏரியா இந்த டைம் ஆஃப் ஸ்பேஸ்ல வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தா நம்மளுக்கு வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். ஒரு ஆதங்கம் எஸ் அண்ட் ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் வந்து நம்ம சொல்லணும்னா சாம் கரன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஸ்கோர் பண்ணி கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட எனர்ஜி வந்து நம்மள பயங்கரமா சேவ் பண்ணியிருக்கு ஸோ அந்த நோட்ல வந்து இந்த வாட்டி நடக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களோட ஃபீலிங் என்னால புரிஞ்சிக்க முடியுது ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கே விசஸ் டிசியில் சிஎஸ்கே பேட்டிங் பண்றாங்க அதுல நம்மளுடைய டியூப்ளசிஸ் வந்து நாற்பத்தி ஏழு பால் செவன் யா ஹீ ஆக்சுவலி பிளே அதுவும் 47 ஃபிஃப்டி எயிட் رنز பண்ணும் போது நம்ம வந்து நினைச்சோம் ஓகே. இருக்கடா நிக வாடா அடுத்து நம்ம வாட்சன் வந்து நல்ல ஸ்கோர். 27க்கு ஆரம்பத்துல இருந்து பாக்கும்போது சென்னை பேட்ஸ்மேன் கிட்ட வந்து அந்த ஃபயர் என்ன தோணுச்சுன்னா டிசி டிசி நம்ம தூக்கிறோம். மும்பை இந்தியன்ஸு மும்பை நான் சுத்திக்கிறோம் இந்த அன்எக்பெக்டட் சில மேட்சஸ் தான் நம்மளால வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது ஆர்சிபியா ஆர்சிபியா அண்ட் அம்பத்தி ராயு நம்ம விளாடுனாரு ப்ரோ அம்பத்தி ராயுடு டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அம்பத்தி ராய்டும் எடுத்துருந்தாரு ஸோ இதெல்லாம் அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டீசெண்டாக விளையாண்ட்ருந்தாரு ஜடேஜா மனுஷன் வந்து விளாடுறான் வீட்டில் வந்து விளையாடி கொடுக்குறான் ஸோ அதாவது ஒரு உண்மையான ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆள் ப்ரோ அதாவது அவன் வந்தான்னா ஒன்று அவன் வந்து அவன் டக் அவுட் ஆன காலங்கள்லாம் கூட

என்ன சொல்றது வந்து ஐ திங்க் வந்து நம்ம இடத்துல தான் மனுஷங்க நிறைய பேர் வந்து ஃபார்முக்கு வராங்க நினைக்கிறேன் நம்ம வந்து ஜாலியா ஃபர்ஸ்ட் போடும்போது நம்ம வந்து பேசிட்டு தெரியுமா ரொம்ப பால் சாப்பிடுறாரு ஃபீல் மன்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிஃப்டி வந்து ஸ்பீடாக்கலாம் அடுத்து இப்போ கன்ட்ரினியூஸா அண்ட் ரன் சோ ஐ திங்க் தவன் நல்லா ஃபார்முக்கு வந்தது நம்மளுக்கு பெரிய டிசன் வாடேஜ் ஆகிடுச்சி நாட் ஒன் நாட் ஒன் நாட் ஒன் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த டீம்க்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோர் அவர் செட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறமா வந்து இருந்த நம்மளுடைய ரஹைனை அவர் வந்து பத்து பால் ஒரு எட்டு ரன் தான் எடுத்திருந்தாரு சோ பெருசாக தப்பில்லைன்னா அந்த டீமோட வேற மாதிரி இருந்திருக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் டேபிளில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர சர சரன்னு ஒரு எயிட் பொசிஷன் போயிருக்கலாம் சிஎஸ்கே இந்த மாதிரி வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கண்டிப்பாக அவர் வந்து தவன் எப்படியாவது தூக்கணும் தூக்கணும் ஒரு அந்த எஃபோர்ட் இருந்தது பட் அகைன் வாட் டு சே ஏனோ வி டிட் நம்ம வந்து ரொம்ப லத்தார்ஜிக் பவுலிங் பண்ணாங்கன்னு கூட சொல்ல முடியாது வி டிட் ஃபேர் பவுலிங் டைம் டென் ஒர்க் அவுட் தவன் ஃபார்ம் கவுண்டர் அண்ட் லாஸ்ட் ஓவர் ப்ரோ வேறஸ் பவுலிங்கம் பற்றி பேசும்போது லாஸ்ட் ஓவரில் ஒன் திங் நம்ம வந்து ரன்ஸ் நிறைய கொடுக்குறோமோன்ற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடத்துல இருந்து நம்ம நம்ம வந்து பேசுறது கேட்க முடியும் ஸோ செவன்டீன் ரன்ஸ் ஃபார் அ சிங்கிள் ஓவர் அது லாஸ்ட் ஓவர் இட்ஸ் குவைட் அட் அ லக்ஸரி அதுவும் ஸோ ஜடேஜா லாஸ்ட் ஓவரில் வந்து அவர் எவ்வளோ அடிச்சாரோ அதுக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு டோட்டலாக அவர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணாரோ ரொம்ப ஈஸியாக அது வந்து ஆப்போசிட்டில் அக்ஷர் பட்டேல் வந்து அடிச்சு போட்டா ஃபோர் போட்டா அப்படி வந்து சிக்ஸ் மாதிரி வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம் ட்வெண்ட்டி ஒன் ரன்ஸ் எடுத்திருந்தாரு இல்லையா ஐ திங்க் ஸோ ட்வெண்ட்டி ஒன் ரன்ஸ் இருந்தாரு ஸோ அக்ஷரும் பார்த்திங்க அப்படின்னா கேம் சேஞ்சரா இருந்தாங்க அதுக்கப்புறமா பெருசா பேசும் அளவுக்கு யாருமே ஸ்கோரில் ஏன்னா சிரேஷ் ஐரே பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பால்ஸுக்கு இருபத்தி மூணு ரன்ஸாக எடுத்திருந்தாரு ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஷோ ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா தவானால் தான் டீமுக்கு போயிருந்துச்சு ஸோ அதனால தான் மேட்சை வின் ஆமாம் கேம் சேஞ்சரா இருந்தாரு மேட்சும் பாத்தீங்க அப்படின்னா டிசி வின் பண்றதுக்கு ஒரு பயங்கர ஒரு சான்ஸ் அதுவும் நம்ம வந்து ஒரு பாதி மேட்சுக்கு மேலேயே அந்த டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம்னு சொல்லலாம் அது மேலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் திஸ் டைம் நம்ம வந்து நம்ம கிட்ட அந்த கேம் இல்லையோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு பட் எட் வி ஷுடன் கிவ் அப் யூனோ எனி திங் மே ஹேப்பன் நம்ம வந்து இதுவே சொல்ல முடியாது பட் நவ் சீக்வன்சஸ்ல பார்க்கும் போது நம்ம சப்போர்ட் பண்ண ஆர் ஆர் இந்த பஞ்சாப் இவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வராங்க வெரி ஹாப்பி இல்லை ஸோ சி அவங்க ரொம்ப ரொம்ப லாஸ்ட்ல ஆர்டர்ல இருந்த பஞ்சாப் வந்து இ ریلیசிங் மாதிரி வராங்க அப்படினா நம்மளோ லாஸ்ட்ல இருக்கும் எஸ்பெஷலி கிங்ஸ் 11 பத்தி சொல்லணும் கேஎல் ராகுல் பத்தி சொல்லணும் बिकॉज தே தே ஆர் வெரி கூல் bro பட் ah, CSK க்கு इट्स अ इट्स अ bit disappointing this time பட் லெட்ஸ் uh, see here <laughs> even <Anyway, laughs> show must go மாதிரி அடுத்து அடுத்த கட்டத்துக்கு நாகரு அப்படிங்கற மாட்ச் தமிழியம் மும்பை இந்தியன்ஸ் கிங்ஸ் ஆக்சுவலா கிங்ஸ் லெவன் எக்ஸாக்ட்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு படாமேடிக்குலாம் நினைக்கிறேன் கேள் ராகுல வச்சு ரைஸிங் கிங்ஸ் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு டஃப் சுச்சுவேஷன் எல்லா டைமும் அவங்க விளையாடும் போது அண்ட் அண்ட் ஆல்சோ பேசிங் வெரி டிபிகல் டீம்ஸ் அண்ட் ஆசோ ப்ரூவ் எவ்ரி டைம் ஸ்கோர்ஸ் ராகுல் ராகுல் வென்ட்டு

இப்போ வரைக்கும் கடைசியில் அவங்க தோக்குற மேட்சில் கூட அவங்க வந்து வீக்காக விளையாடினாங்கலாம் சொல்லவே முடியாது எல்லாம் பயங்கரமாக அதையும் தாண்டி ஜெயிக்கிற டீம் பிகாஸ் இந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஃபஸ்ட் நம்ம பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் இறங்கியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸில் வந்து நம்ம ரோஹித் அண்ட் குவிண்டி டிகாக் ரெண்டு பேருமே இறங்கியிருந்தாங்க ஸோ ரோஹித் ரோஹித் வந்து கொஞ்சம் அதாவது எதிர்பார்த்த லெவலுக்கு அவருக்கு வந்து அந்த மொமெண்டம் கிடைக்கல நைன் ரன்ஸில் போயிட்டார்

அதிகாரம் சொன்ன கண்டிப்பா இப்போ பெரிய டேஞ்சர்ன்றதுனால அவங்க முன்னாடியே ஸ்டார்டிங்ல எடுத்துட்டாங்க அண்ட் சூரியகுமார் டக் அவுட் ஆமா பெரிதும் எதிர்பார்க்க சூரியன் டக் அவுட் ஆனது அவங்களுக்கு ஒரு சூரியகுமார்லாம் வந்து அடித்து கொடுத்துருந்தாருனா கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய ஒரு டஃப்பான ஸ்கோர் அமைஞ்சிருந்துருக்கும் அவங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் அடு நெக்ஸ்ட் குணால் குணால் பாண்டே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க விளாண்டானாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான ஸ்கோர் அந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு மிடில் ரேஞ்ச் இருப்பாங்க ஸோ குணால் பாண்டே அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா முப்பது பாலுக்கு ஒரு தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் ஐ திங்க் ஸோ இட்ஸ் குட் முப்பத்தி நாலு ரன் எடுத்திருந்தாங்க ஸோ அவரும் பார்த்திங்க அப்படின்னா டீமுக்கான ஸ்கோரை கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாக் கிங்ஸ் லெவன் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து அப்படியே பெரிய மாதிரி நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் அவங்க

குயிக்கா மனுஷன் வந்து ஸ்கோர் பண்ணி பண்ணிட்டாங்க இட் வெரி குட் பூரான் வந்து நல்ல ஒரு ப்ளே அந்த டைம்ல ஒரு ப்ராப்பர் வெஸ்ட் இண்டியன் பேட்ஸ்மேனுக்கு தேவையான என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அது வந்து நம்ம பூரானுக்குள்ள இருக்கிறது இப்போ நம்ம அந்த கிளைமேக்ஸ் பத்தி பேச போறோம் அந்த சூப்பர் ஓவர் பிகாஸ் ஏன்னா இந்த மேட்ச்ல தான் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த கிங்ஸ் லெவன் மும்பை இந்தியன்ஸ்ல ஐபிஎல் இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் எப்படின்னு சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு யாருப்பா வின் பண்ண போறா ஏன்னா ரெண்டு சூப்பர் ஓவர் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா குச்சிருப்பீங்களா அந்த கடைசி இதுல ஆமா பயங்கரமா ஆனா எங்க குச்சிங்க ஓகே

அதை ரீச் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணுறாரு பட்டுன்னு அடுத்து ஒரு சூப்பர் ஓவர் வருது சூப்பர் ஓவரில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம பஞ்சாப் பஞ்சாப் வந்து நினச்ச அளவுக்கு பெரிய லெவலில் ஸ்கோர் கிடையாது கிடையாது அஞ்சு ரன்னு எவன் வந்து யோசிப்பா மும்பை இண்டியன்ஸ் வந்து அஞ்சு ரன் வந்து இது பண்ண பும்ரா போடுறான் பும்ரா போடும்போது டுட் பும்ரா வந்து போடுறான் அப்படின்னாலே யாக்கர் குத்துவோம் அதுவும் எல்லா பந்துமே வந்து காலுக்கு வருது எல்லாம் வந்து திணறாங்க அஞ்சு ரன் எடுத்திருக்காங்க நோவனோட உட் தாட் மும்பை நின்று லூஸ் ஆமாம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் அதாவது இது வரைக்கும் பும்ராக்கு ஈக்குவலாக ஒருத்தனால் போட முடியுமா அதுவும் இந்த டைமில் இந்த ப்ரெஷர் டைமில் வந்து ஒருத்தனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அது முகமது ஷமி ஸோ அதாவது நம்ம ஷமி வந்து கண்ட்ரோலும் பண்ணால் எல்லாரையும் கரெக்டாக அதாவது எல்லா பந்துமே ஒரு ரேஞ்சுக்கு கரெக்டாக போச்சு நிறைய உடவே இல்லை நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த டைம்ல வந்து ஷமி போ சூப்பராக போடணும்னு நினச்சிங்களா எஸ் ஆக்சுவலி என்னன்னா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போட்டுருவாங்க தூக்கிடுவாங்க ரன்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரிஸ் கிடையாது இல்லை அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அடி மூணே அடி தான் மூணு அடி அதான் ஒரு ஒரு சிக்ஸை தூக்கிருக்கலாம் இல்ல ஒரு ஃபோரை தூக்கிருக்கலாம் அட்லாஸ்ட் மேட்சை வின் பண்ணிருக்கலாம் அப்படி அசால்ட்டா போவாங்கன்னு நினச்சேன் பட் அன்எக்பெக்டடாக அங்கே ஒரு ட்ரிஸ்ட் நடந்துச்சு மறுபடியும் மேட்ச் ஆகுது மறுபடியும் இது வந்து

ஃபர்ஸ்ட் சிக்ஸே தூக்கிட்டாரு அப்பயும் வந்து கேம் சேஞ்ச் ஆகுது அதுதான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு டேர்ன் ஓவர் பாயிண்ட் அது அடுத்து அகர்வால் அகர்வால் மயன் அகர்வால் வந்து அழகா ஃபோர் தட்டுறான் அதாவது நம்ம அகர்வால் வந்து போலார்டோட கடைசி இதுல வந்து ஒரு சிக்ஸை சேவ் பண்ணார் அந்த சிக்ஸ் வந்து கேமே மாத்தி மாத்திடலாம் வந்து அந்த சிக்ஸ் லைனுக்கு உள்ளே ஜம்ப் பண்ணி புடிச்சு வழக்கமா ஒரு கிளாஸிக்காக அழகா அப்படி ஜம்ப் பண்ணி போய் அப்படியே ஆன் ஏரில் தூக்கி போட்டுருப்பாங்கன்னா அது கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிஃப்டீன் ரன்ஸ் ரேஞ்சு அவங்க வந்து இவங்க வந்து திரும்ப பர்ஃபார்ம் ஹெவியா பண்ண வேண்டிய சூழ்நிலை கேம் பஞ்சாபுக்கு உண்மையான ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கேம் பார்த்து வந்து பரபரப்பான சில மேட்சஸ் பத்தி நம்ம பேசினியூ நெக்ஸ்ட் என்ன ஆர் ஆர்

தெரியல விளாண்டிருக்கலாம் நீ கொஞ்சம் இல்ல கிட்ட அதான் சொல்றேன்ல தோனி தோனி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தோனி இஸ் நாட் இன் தட் கைண்ட் ஆஃப் ப்ளே மோட் கரெக்டா இல்ல அந்த மன்ஷன் ஃபோகஸ்ல இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்ல மன்ஷன் ஓடி ரன் அவுட் ஆவுறாரு கரெக்ட் ஸ்லோ தோனி ஸ்லோவா ஓடுறாளான்னு விட் நெ விட் நெவர் சீ ஹிம் ரன் ஏதோ ஒரு ஒரு உண்மையான தோனியை பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஒரு ஆஃப் வீட்ல இருந்த மாதிரி இருந்த பட் எனிவே ஃபைன் 25 டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்வ்ரோ யா ஜாதவ் நான் தல மாசாத்தால் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கோர் வந்து சிஎஸ்கேக்காக எடுத்து கொடுத்துருக்காரு நாட் டு மேக் ஃபன் அவுட் ஆஃப் எம் ஃபோர் ரன்ஸ் ஹீ மேட் வேர் எஸ் ஜகதீஷ் சிந்தா யூட் அட்லீஸ்ட் டிட் சம்திங் டிஃப்ரெண்ட்

போ சரி நம்ம வந்து ஓகே ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறதா அப்படிலாம் பார்க்கும்போது நோ ஓ இல்லை தம்பி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மாற்றத்துக்குலாம் ஒன்றும் நேரம் கிடையாது பட்டில் கை பட்டில் கை ப்ரோ அது செஞ்சுட்டான் ப்ரோ இல்லைன்னா நம்ம வந்து எதாவது எஸ்கேப் பண்ணி பட்லர் மட்டும்தான் நாற்பத்தி எட்டு பாலுக்கு எழுபது ரன் எடுத்திருந்தாரு ஸோ ஹீ இஸ் ஆல்சோ கேம் சேஞ்சர் இந்த மேட்ச் ஃபார் ஆர் ஆர் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் தட் லைக்

சிக்ஸ்டி அஞ்சு விக்கெட்டுக்கு டார்கெட்டா குடுக்கறாங்க ஃபஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தவான் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு பாலுக்கு நூத்தி ஆறு ரனா மனுஷன் நம்ம வந்து ஆரம்பிச்சு விட்டோம் அழகா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு தான் வந்து செஞ்சுன்னே இருக்கான் போய் ப்ரோ அவன் வந்து செஞ்சுரியா போட்டுக்கிறேன் ப்ரோ கரெக்ட் கரெக்ட் எந்த வாய் முகூர்த்தத்தில் நம்ம வந்து மனுஷன் ஸ்லோவாடுறாரு நிறைய பால் சாப்பிடுறாரு சார் ரொம்ப பயங்கரமா ரோஸ் வந்து அடி அடி நடிச்சுன்னு இருக்கிறாரு ஐ திங்க் தட்ஸ் குட் அ தவனுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஷிரேஷ் ஷிரேஷ் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பால்ஸ்க்கு பதினாலு ரன்ஸ் சோ ஷிரேஷோட பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவிய

நல்ல டீம் இல்ல கிங்ஸ் லெவனு சொல்ல போனோம் பாலுக்கு ஐம்பத்தி ரன் ரன் பூரா ப்ரோ கண்டிப்பாக தான் அவங்க அவங்க சைடில் இருக்கிற பிளேயர் எல்லாம் இப்போ ஷைன் ஆகிறாங்க எல்லா பிளேயரும் வந்து இவன் விளையாடுவான் இவன் விளையாட மாட்டான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஒதுக்க முடியல யாராலையும் சோ இந்த மேட்ச் ஃபுல்லா தடவிட்டு இருந்த மேக்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ரன்னு ஆமாம் அது இருபத்தி நாலு பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் தட்டி தூக்கி இருந்திருக்காரு மனுஷன் சோ கெயில் ப்ரோ கெயில பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ கெயில் வந்து இறக்கி விட்டு அவர் ஒரு சூப்பர் மீரா ஹீரோ மாதிரி மனசு எப்படியோ சுத்திட்டு இருக்காரு இல்ல ஆக்சுவலா கெயில் வந்துட்டா இவங்க எல்லாம் ஜாலி ஆயிடுறாங்க ஆமா ஒரு அவர் வந்து ஒரு ஒரு ஐகான் மாதிரி மனுஷன் நீ கெயில் நான் அடிக்கிறேன் சோ எவ்வளவு என்ன பதிமூணுக்கு இருபத்தி ஒன்பது கெயில் ஆகுது அவர் சூப்பரான சோ அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஹூடா ஹூடா கரெக்டா ஹுடா ஓகே அவரும் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி பதினஞ்சு இல்ல

இந்த மாதிரி டிஃபிகலான ஆன கொஸ்டின்லாம் என் பக்கம் தாத்து விட்டுருக்கீங்க கரெக்டா சயின்ஸ் கேள்வி சொல்லுங்க நீங்க யார் சப்போர்ட் நானா சம்டைம்ஸ் கேட்கம்ஸ் ஆர் சிபி சோ நான் எனக்கு தெரியலையே

ஆர்சிபி அதாவது ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கும் அதை பற்றி இப்போ நான் படிக்கிறேன் ஆர்சிபி வந்து நல்லா நல்லா ஆட்டத்தை காமிச்சுடுவாங்க அதே நேரத்தில் கே நல்லா விளையாடி கடைசியில் கொஞ்சம் வழி குழப்பமாயிடும் தான் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ராம் ப்ரோ ஆர்சிபி சொல்லிருக்காரு பரவாயில்லையே சிக்ஸ்டி பர்சன்ட் ஆர்சிபி பக்கம் போகுதுன்னா ஓகே லெட்சி என்ன வித்தியாசம் நடக்க போது நீங்கள் முதல்ல நம்ம ஆரம்பித்து பேசிகிட்டு இருந்தோம் அதாவது நிறைய மாற்றங்கள் இந்த வாரத்தினுடைய மேட்சஸ்ல இருந்துச்சு ஏன்னா ஒரு தடையும் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு பட் அது இந்த தடவை உங்களுக்கு கை கொடுக்கல மேபி ஓகே ஸோ நம்ம வந்து கே கே ஆர் ஆர்சிபிக்கு ஸோ டாஸ் போட்டிருப்பாங்க எல்லாம் போய் இங்கே மேட்ச்சை பார்க்க ஆரம்பிங்க இது வரைக்கும் யாராவது எண்டு லிங்க் பார்க்காம இருந்தீங்கன்னா எங்கள் எண்ட் லிங்க் பாக்கறதுக்காக தம்பி ராம் சொல்லுவார் சொல்லுங்க எஸ் எக்ஸாக்ட்லி ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு நம்மளுடைய வேந்த டிவில பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களோட நான் உங்க உங்களை சந்திச்சுட்டு இருக்கோம் சோ இதே மாதிரி வர மேட்சஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு ஸோ தொடர்ந்து பாருங்க ஐபிஎல் கார்னிவல் டுவெண்ட்டி இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் மீ ராம்குமார் அண்ட் அலாங் வித் மிஸ்டர் அலெக்சாண்டர் பாய்